தொடர்ந்து வெற்றிமாறன் கூட மூணாவது படம் இப்போ நாலாவது படம் ஒர்க் பண்ணுறீங்க, அதோட ரகசியம் என்ன சொல்லுங்கள்? இல்லை அவர் என்ன சலிச்சுப்பார் நான் அவரை சலிச்சுப்பேன், அவ்வளோதான். ரெண்டு பேரும் நிறையா தப்பு பண்ணுவோம், ரெண்டு அது எங்கேயுமே உள்ளே வராத மாதிரி பார்த்துப்போம், அது வேறு இது வேறு அப்படிங்கிறது தெரியும். வி போத் ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங், வெரி ஃபார் கிவிங். ஸோ அவ்வளோதான் நிகழ் மோர் தென் எனி திங் எல்ஸ். ஒருத்தர் எதுக்காக இந்த நட்பில் இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். வெற்றிமாறன் வந்து என்னுடைய கஷ்டத்துலேயும் சரி நஷ்டத்துலேயும் சரி நல்லது கெட்டதுலேயும் சரி மேலே இருந்தப்போ கீழே இருந்தப்போ எப்பவுமே ஒரே மாதிரி தான் என் கூட இருப்பார். அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த வகையில் இஸ் அ பிரதர். ஸோ ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட் வித் அ பிரதர் அண்ட் டைரக்டர் லைக் வெற்றிமாறன். ஸோ அவரை இழக்காதது தான், ஏன் இப்படி ஒரு டைரக்டர் இழந்தீங்க அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, இல்லை ஒரு இப்படி ஒரு மனிதரை இழந்தீங்க அப்படின்னு கேட்கணுமே தவிர, ஏன் ரெண்டு பேரும் கண்டினியூஸாக ஒன்றாவே இருக்கீங்க படம் பண்ணுறீங்க? நான் நினச்சதை விட எனக்கு பெட்டரான ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு, நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு படமோ இது பண்ணுறதுக்கோ. அதே மாதிரி நான் நினச்ச ஆட்களை விட இவங்கெல்லாம் இருக்காங்க நமக்கு நினைக்கும் போது டப்புன்னு ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாம் ஸ்டாப் பிளாக்ல காணாமல் போயிடுவாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து அவரை இழக்கக்கூடாத ஒரு மனிதர் அவர். மூணு டைரக்டர் கிட்டத்தட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் யாரை பார்த்து கொஞ்சம் ஜர்க்காக நீங்கள் சொல்லுங்கள் செட்லேயும் சரி. நான் யாரை பார்த்தும் ஜர்க்கலாமே இல்லை, ஒன்று வெட்டு அமீர் சாரோட எனக்கு காம்பினேஷனே கிடையாது. ஸோ செட்டில் நான் அவரை மீட் பண்ணல. மற்றபடி கனியன்னா வெற்றி எல்லாருமே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு இயக்குனரை ஏற்கனவே படம் ஜெயிச்சிருக்கீங்க, ரஜினி சார் வச்சு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க? ஆனால் வேணாங்கிறேன், கிடைக்கணும்ல, கிடச்சா ஓகே, வாய்ப்பு வந்து அமையணும் அந்த மாதிரி வாய்ப்பு தான், அது ஒரு ஆசீர்வாதம். அது அப்படி நான் சொன்னல கொஞ்ச நேரம் முன்னாடி அந்தந்த அரிசி அவங்களுக்கு போய் சேரும் அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் அதை விட என்ன இருக்கு. எங்களுக்காக கோவிந்தம்மா சாங் ரெண்டு லைன் பாடுங்களா? ஒரு லைன் கூட பாட மாட்டேன், ஏன்னா அப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு நான் யாருமே ஆளாக மாட்டேன், அது வேணாம். அது பல மிஷின்களுக்குள்ளே போய் பல சாஃப்ட்வேர்களுக்குள்ளே போய் ஓரளவுக்கு சகிச்சுக்கிற மாதிரி ஒரு வருஷனாக வெளியே கொண்டு வர இந்த மனுஷன் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். அதை வந்து டோட்டலாக எங்கள் பப்ளிக்கில் உடச்சி அதை வேற ஆள் பாடியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிடுறது வந்து அது வந்து இங்கே ஆண்ட்ரியா மாதிரி சிங்கர்லாம் வேற இருக்காங்க, அது இன்னும் ரொம்ப பங்கமாயிடும், அதனால அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதில் ப்ராசஸிங்கே பண்ணலை ஆக்சுவலாக. சார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் பாடலாம் சார், ஒரு லைன் பாடலாம், பாடுங்க பாடுங்க. இருந்தாலும் இது வந்து விஷ பறிச்சா வேணாம், அதை விட்டுருங்க. அப்படியே வேறு ஏதாவது கேள்வி இருக்காங்க? இல்லை இல்லையா, நன்றி. ஓகே.